மேஷ ராசிக்கான புரட்டாசி மாத பலன்கள் புரட்டாசி மாத கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தனஸ்தானத்திலும் விரையாதிபதி ஸ்தானத்திலும் இருப்பதால் தேவைக்கேற்ற பணம் வந்து சேரும் உங்கள் ராசிக்கு இரண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் புரட்டாசி எட்டாம் தேதி கன்னி ராசிக்கு செல்லும் அவர் அங்கு நீச்சம் பெறுகிறார் சுக்கிரன் வலிமை இழப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது கொள்கை பிடிப்போடு செயல்பட முடியாது இந்த காலகட்டத்தில் விழிப்புணர்வு தேவை உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு குறையலாம் எடுக்கும் புது முயற்சிகளில் தாமதம் ஏற்படலாம் இருப்பினும் நீச்சம் பெற்ற சுக்கிரன் மீது மீனத்தில் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கும் குருவின் பார்வை பதிகிறது எனவே கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடி விடும் குருவிற்கான பரிகாரங்களை செய்யுங்கள் உங்கள் ராசிக்கு மூன்று ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் புரட்டாசி பதினாறாம் தேதி கன்னிராசிக்கு செல்கிறார் அது அவருக்கு உச்ச வீடு விலகிச் சென்ற உடன் பிறப்புகள் விரும்பி வந்து சேருவர் கடன் சுமை குறையும் உற்றார் உறவினர்கள் உங்கள் மீது சுமத்திய வீண் பழி அகலும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும் பலமுறை முயற்சித்தும் வேலை கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்டவர்களுக்கு நல்ல வேலை அமையும் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்கு செய்வீர்கள் புரட்டாசி இருபத்தி இரண்டாம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிநாதன் மற்றும் அஷ்டமாதிபதியாக விளங்கும் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள் முக்கிய புள்ளிகள் உங்களுக்கு வழிகாட்டுவர் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்களின் பழக்கம் ஏற்படும் வழக்குகள் சாதகமாகலாம் அதே நேரத்தில் செவ்வாயின் பார்வை சனியின் மீது பதிகிறது பெரிய பாதிப்புகள் இருக்காது நினைத்தது நிறைவேறாவிட்டாலும் நடப்பது நன்மையாகவே அமையும் புரட்டாசி இருபத்தி மூன்றாம் தேதி சனி வக்கர நிவர்த்தியாகிறார் உங்கள் ராசிக்கு தொழில் மற்றும் லாபாதிபதியாக விளங்கும் சனி வக்கர நிவர்த்தியாகி பலம் பெறுவதால் தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் பணி நிமித்தமாக பிரிந்திருந்த கணவன் மனைவிக்கு ஒரே இடத்தில் பணி வாய்ப்பு உருவாகும் இம்மாதம் நவராத்திரி நாட்களில் பராசக்தியை வழிபட்டால் நற்பலன்களை அதிகம் பெறலாம் பெண்களுக்கான பலன்கள் இம்மாதம் முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில் கவனம் தேவை குடும்ப உறுப்பினர்களுக்காக மருத்துவச் செலவுகளை மேற்கொள்வீர்கள் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவதன் மூலம் ஒற்றுமை பலப்படும் பிள்ளைகளின் படிப்புக்கேற்ற வேலையும் எதிர்பார்த்த ஊதியமும் கிடைக்கும் சனியின் வக்கர நிவர்த்தி வரை பொறுமையாக இருப்பது நல்லது ஊதிய உயர்வு வருவதில் இருந்த தாமதம் அகலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.